ஹலோ ஹாவி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் இவங்கெல்லாம் மெயின்லீட் பண்ணியிருக்காங்க. சீன் ரோல்டர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூட்டன் டேரக்டர் தமிழரசன் பச்சை முத்துன்ற ஒரு டேரக்டர் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஜெனரில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிம். மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் ஒரு ஊர் சைடில் வந்து ஒரு 20 வயசு இருக்கும்போது அட்டகத்தி தினேஷ் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கிரிக்கெட்டராக இருக்காரு. அந்த ஊரில் இருக்க டோர்னமெண்ட் மேட்ச்லாம் ஆடிட்டு இருக்காரு. அப்போ அவர் ஒய்ஃப்க்கு பயந்து பயந்து தான் வந்து கிரிக்கெட் ஆடுறாரு. அவர் வந்து ஒரு 16-17 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாரு லவ் பண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து இவர் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, நீ ஒழுங்காக வேலைக்கு போக கிரிக்கெட் ஆடாதுன்னு. அதனால அவர் வந்து ஒரு 20-21 வயசுல ஒரு 2 வருஷம் ஆடிட்டு கிரிக்கெட் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. திரும்பி வந்து ஒரு 40 வயசு இருக்கும்போது வந்து திரும்பி கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட அந்த ஒரு மிடில் ஏஜ் கெரியரில். திரும்பி அப்பவும் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கும் போகிறாரு, சைடில் அந்த மாதிரி கிரிக்கெட்டும் ஆடிட்டு இருக்காரு. அந்த டைமில் அவருக்கு ஆப்போனண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அட்டகத்தி தினேஷோட அந்த ஒரு பேட்டிங் இதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தவர். ஸோ அவரோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் வீக்கான ஆள் அப்படின்னு தெரிஞ்சவர். அது ஒரு நாள் சும்மா ஹரிஷ் கல்யாண் வந்து அவரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அவர் ஆஃப் சைடில் வீக் அப்படின்றது. அந்த விஷயத்தை வந்து அட்டகத்தி தினேஷோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு போய் அதை போய் அட்டகத்தி தினேஷ் கிட்ட சொல்லிடுறாரு. அதில் அட்டகத்தி தினேஷ் அப்படியே ஹரிஷ் கல்யாண் எதிர்க்க சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மூத்தரை சந்துக்குள்ள சின்ன பசங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பானுங்க, அதெல்லாம் நீ பெருசாக கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஒன்று ஆகுது. இது வந்து ஒரு ஈகோ கிளாஷாகவும் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னா அது வந்து அட்டகத்தி தினேஷோட பொண்ணு தான். அதுவே ஹரிஷ் கல்யாணுக்கு லேட்டர் தான் தெரிய வரும். இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தை ஒரு மிதிக்காத ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் குட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். கதையுமே அவ்வளோ நீட்டான ஒரு கதையாக தான் இருந்தது. மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் அவரோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது படத்தில். ரொம்ப வந்து அந்த ஒரு மிட்டு ஒரு 38-40 வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதுவும் ஒரு 20 வயசு பொண்ணுக்கு ஒரு அப்பாவான ஒரு ரோல், அதை அவர் வந்து ஏற்று பண்ணதே நல்ல விஷயம் தான். அவருக்குமே இப்போ அந்த வயசு தான் இருக்கும், ஒரு 40 வயசு. பட் அந்த ஒரு ரோல் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி அந்த ஒரு கிரிக்கெட் அவர் ஆடுற அந்த ஷார்ட்ஸ் ப்ளஸ் அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த மேனரிசம், அவரோட டயலாக் டெலிவரி, அவரோட ஆக்டிங், அதெல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஜென்ரலாக அட்டகத்தி தினேஷ் அந்த ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டராகவே நல்லா நடிப்பார். நல்ல ஒரு அன்ரேட்டட் ஆக்டர்னே சொல்லுவேன் தமிழ். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர், அவரோட படங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்துல ஒரு பிரமாதமான ஆக்டிங் அவர்கிட்ட இருந்து நீட்டாக அந்த கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. சூப்பராக அந்த அவரோட கேரக்டர் உண்மை ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு படத்தில். மீனா ஒவ்வொரு சீனுமே சரி, எஸ்பெஷலி படத்தில் ஒரு சீன் ஒன்று இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் அவர்கிட்ட கோஸ்ட் போயிடுவாங்க. அப்போ அவர் வந்து அந்த புடம்பையை வச்சுக்கிட்டு அது மேலே படத்தில் தூங்குவார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையில அவரோட ஆக்டிங். அந்தளவுக்கு அந்த ஒரு லைக் அந்த ஒரு கேரக்டர் ஒவ்வொரு சீனுமே வந்து அவர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காரு அந்த படத்தில். அது மாதிரி ஹரிஷ் கல்யாண் அவரோட ஆக்டிங்குமே பிரமாதமாக இருந்தது. இதில் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ டைப் ஆஃப் ஒரு ரோல் தான் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு ஈகோ கிளாஷ் அவருக்கு, அவரும் வந்து ஒரு ஹீரோவாக தான் மெயினாக பண்ணியிருக்காரு. அந்த ரோல் ரொம்ப நல்லா நீட்டாக செட்டில்டாக பண்ணியிருந்தார். ஏன்னா வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும், ஒரு அளவுக்கு மேலே போனால் கூட வந்து தப்பாக இருக்கும் கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவ்வளோ நீட்டாக அந்த அவரோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் ஹரிஷ் கல்யாண். அவரோட கெரியரில் ஒரு ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் கேரக்டர்னு நான் சொல்வேன். அந்தளவுக்கு நல்லா அதுவும் வந்து கிரிக்கெட்டராகவும் அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஷார்ட்ஸ் அவர் ஆடும்போதே தெரிஞ்சு அவ்வளோ ப்ரொஃபஷனலாக நிறைய இந்த படத்துக்காக அவ்வளோ கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு ரொம்ப பிரமாதமாக அந்த அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக டேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாரு. மெயினாக அதுமாதிரி ஸ்பர்ஷிகா அவங்க பாராட்டி அவங்க அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷோட ஒரு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ரோல் அவங்ககிட்ட, அவ்வளோ மெச்சூர்டான ஒரு ரோல், ஒரு 20 வயசு பொண்ணுக்கு அம்மாவான ரோல். பட் ஆனால் ஒரு சின்ன வயசில் கல்யாணம் ஆன ஒரு கேரக்டர்ன்றதுனால ரொம்ப நல்லா நீட்டாக இந்த மெச்சூர்டாக அவங்களோட கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படத்தில். என்ன தான் வந்து அட்டகத்தி தினேஷ் அவரை வேலைக்கு போ கிரிக்கெட் ஆடாதானோ அவங்க திட்டினாலுமே ஒரு போல்டான ஒரு அயன் லேடி மாதிரி அந்த குடும்பத்தையும் பார்த்துட்டு ப்ளஸ் வெளியே ஒரு சீனில் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏய் அப்பாவை விட்டு கொடுத்து வெளியே பேசக்கூடாது, நான் 1000 உள்ள பேசுவேன், வெளியே விட்டு கொடுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் இருக்கட்டும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துருவாங்க அட்டகத்தி தினேஷ் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துருவாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க, அப்போ கூட அவர் வருவாரான்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணுறது. அதேமாதிரி அவரும் சேம் அட்டகத்தி தினேஷ் மாதிரி அவரு சட்டையை வச்சு பார்த்துட்டு அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறது ரொம்ப பிரமாதமாக இருந்த உண்மையில் அவங்க ஆக்டிங். சசிகா அவங்களுக்கு நல்ல கெரியர் இருக்குது, நிறைய நல்ல கதைகள், இந்த மாதிரி நல்ல கேரக்டர் மெயினாக சூஸ் பண்ணி நடிக்கணும். அவங்க பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். ஒரு நல்ல பக்கமான ஒரு அம்மா ரோல், அந்தளவுக்கு படத்தில் ரொம்ப நின்று பேசுவாங்க அவங்க கேரக்டர். ஸ்டார்டிங் அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனே ஒரு மாசாக வச்சுருந்தாங்க அவங்க. நீங்கள் எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் வந்து மாஸ் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். இந்த படத்தில் அதுவும் ஒரு ஹீரோயின், அதுவும் வந்து ஒரு ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு ரோல், அவங்களுக்கு ஒரு மாஸ் இன்ட்ரடக்ஷன் வச்சது பிரமாதமாக இருந்தது. செம கேரக்டர் அவங்களுக்கு. அதே மாதிரி சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவங்க இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரோல், ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல், அது ரொம்ப நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க படத்துலையும். நீட்டாக இருந்த அவங்க கேரக்டர் வந்து கதைக்கேற்ற ஒரு கேரக்டர், சும்மா பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் இல்லாமல் இந்த கதைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராகவும் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாலசரவணன் அவர் அதில் வந்து ஒரு ஹரிஷ் கல்யாணோட ஃப்ரெண்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். அவர் பேசுகிற ஒன்று ரெண்டு டயலாக் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து கேஸ்ட் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிற விஷயம் ப்ளஸ் ஒரு நார்மல் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்டான ஒரு ரோல் தான். அதுவும் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார். அதுமாதிரி ஜென்சன் திவாகர் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷோட ஃப்ரெண்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு.
யூஸ்வலாக ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான் அவருது. அதுமாதிரி காளி வெங்கட் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னால அந்த அவரோட கேரக்டர் மேலே காளி வெங்கட்டோட கேரக்டர் ஒரு ரொம்ப வருஷமாக கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு சீனியர் பிளேயர்னே சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ஊர் டோர்னமெண்ட்ஸில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ரோல் தான் ரொம்ப நல்லா நீட்டாகவே காளி வெங்கட் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர். அவர் ஆக்சுவலாக கிரிக்கெட்டாகவே நிறையா படங்கள் பண்ணிட்டு வராரு ரீசெண்டாக. அவரோட ரோல் நல்லா இருந்தது. ஏன்னா இதே மாதிரி ஒரு படம் நான் பார்த்தேன், அது வந்து காளி வெங்கட் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா பக்ஸ். அவர் பார்த்துருப்பீங்க இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும் அந்த பக்ஸ், அவர் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அதுலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதே இந்த காளி வெங்கட் டைப் ஆஃப் ஒரு ரோல் தான் பண்ணியிருப்பார். அந்த ஒரு ரொம்ப வருஷமாக ஆடக்கூடிய ஒரு சீனியர் கிரிக்கெட் ரோல் எனக்கு கரெக்டாக அந்த ரோல் தான் ஞாபகம் வந்தது. அது எந்த படம்ன்றது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்க. ஆ, ப்ளூ ஸ்டார் படம், லைக் அந்த படத்தில் வந்து அந்த பக்ஸ் பண்ணியிருக்க அந்த கேரக்டர் தான் வந்து இவர் வந்து இதில் பண்ணியிருக்காரு காளி வெங்கட். பட் ஆனால் சேம் இதுவும் அந்த ப்ளூ ஸ்டாரும் லைட்டாக அந்த ஒரு கேஷ் பாலிடிக்ஸ் பேசுகிற படம் தான். பட் இதுவும் அதே மாதிரி ஒரு லைக்காக ஒரு கேஷ் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிற படம் தான் இது. பட் நல்லா இருந்து காளி வெங்கட்டோட கேரக்டரும். அதேமாதிரி சீன் ரோல்டனோட மியூசிக் படத்துக்கு ஒரு செம ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. அது எஸ்பெஷலி அந்த லைவ் சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சவுண்ட் டிசைன் ரொம்ப பிரமாதமாக இருந்து லைக் சாங்ஸுமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி சில்லஞ்சிருக்கியே, அதே மாதிரி இன்னொரு பாட்டு வந்து ஆசை உடமை, அந்த மாதிரி வந்து ரெண்டு பாட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மூணு பாட்டு இருக்குது. எனக்கு இதில் இந்த ரெண்டு பாட்டு தான் நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. மெலோடி ரொம்ப பிரமாதமாக போட்டுருந்தாரு. ஜென்ரலாக சீன் ரோல்டன் வந்து அவரோட மெலோடிலாம் பயங்கரமாக இருக்கும் சாங்ஸ். இதில் இந்த படத்தில் இந்த ரெண்டு சாங் நல்லா இருந்தது. படத்தில் மொத்தம் மூணு சாங்கு, ரெண்டு சாங் பிரமாதமாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார். அதுமாதிரி தினேஷ் குருதோஷ்தாமனோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இது வந்து ஒரு கிரிக்கெட் படம், அவ்வளோ நீட்டாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சுற்றி சுற்றி இந்த மாதிரியான ஒரு டோர்னமெண்ட் சின்ன சின்ன கிரௌண்ட் நடக்கிறது தான் ரொம்ப வந்து ரியாலிஸ்டிக்காக ஒரு ஊர் சைடில் எப்படி ஒரு டோர்னமெண்ட்ஸ் நடத்துவாங்க, அதுக்குள்ளே எப்படி சின்ன சின்ன பாலிடிக்ஸ் நடக்கும், அந்த விஷயங்களும் ரொம்ப நல்லா சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாரு. டே ஒர்க் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. படத்தில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு கிரிக்கெட் சீன்ஸ் தான். அதுக்கும் சின்ன சின்ன இடங்கள் அந்த அந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அவுட்டோர் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் மெயினாக கிரிக்கெட் விஷயங்கள்லாம் அவ்வளோ நீட்டாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பெரிய டஃப் சேலஞ்சஸ் இருக்கும். அது தினேஷ் குருதோஷ்தாமன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அவரோட சினிமாட்டோகிராஃபி படத்தில் ரொம்ப பிரமாதமாகவே இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதன் கணேஷோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு ரெண்டு மணி நேரம் 25 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப கிறிஸ்பாக நீட்டாக கட் பண்ணியிருக்காரு. படமும் ஆடியன்ஸ்க்கு எங்கேயுமே லேக் ஆகாத அளவுக்கு எங்கேஜிங்காக படத்தை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போனால் ஒரு சீட் எஜில் கூட கொண்டு போனாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் நீட்டாகவும் கொண்டு போயிருந்தார். அதனால் இவரோட எடிட்டிங் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மதன் கணேஷ் ரொம்ப பிரமாதமாக எடிட் பண்ணியிருந்தாரு. மெயினாக தமிழரசன் பச்சமுத்து அவர் தான் இந்த படத்தில் ஒரு டேரக்டர், ஒரு டெபியூட்டன் டேரக்டர் எடுத்த படம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்க யாராவது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, ஏன் போய் சொல்கிறேன் இந்த படம் டெபியூட்டன் டேரக்டர் எடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு டெபியூட்டன் டேரக்டர் இந்த அளவுக்கு மெச்சூர்டாக எடுப்பார் அவர் படம்ன்றது. ஏன்னா கதையே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, யூஸ்வல் கமர்ஷியல் பேட் வந்தாலும் ஒரு நல்ல கதை அது. அது ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி, அவ்வளோ அந்த ஒரு எமோஷன்ஸ் ப்ளஸ் கிரிக்கெட் கொஞ்சம் ஹியூமர் இது எல்லாமே கலந்து லைட்டாக அதுக்குள்ள கேஷ் பாலிடிக்ஸ் இதெல்லாம் போட்டுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாகே அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் சீனே பயங்கரமாக வச்சாரு. அதுவே பிரமாதமாக இருந்தது படத்தில். சரி, நான் நினச்சேன் எல்லா ஸ்போர்ட்ஸ் படத்துலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் அது விரும்புன்னு கொண்டு போய் முடிப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல எங்கேயா லேக் ஆகும் அப்படின்னு தான் நினச்சேன். நானும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படம் போல. பட் செகண்ட் ஹாஃப் அங்கேருந்து வேற மாதிரி டேக் ஆஃப் ஆச்சு. நிறைய எமோஷனல் சீன்ஸ், ஒரு சில இடங்களில் கூஸ் பம்ப் சீன்ஸ், எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸில் வர சீன்ஸ் இதெல்லாமே வந்து சூப்பராக இருந்து. ப்ளஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அந்த சீனுமே ரொம்ப நல்லா இருந்தது. படத்துக்கு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப சூட்டபிளாகவும் இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு லைக் அந்த லைக் அந்த கிளைமேக்ஸ் தான் இருக்கணும் அந்த படத்துக்கு, அதுதான் வந்து ஒரு மெசேஜ் அந்த படம் முடியும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கிளைமேக்ஸ். அது எவ்வளோ பேருக்கு அது பிடிச்சிருக்குன்னு தெரியல, ரொம்ப பிரமாதமாக கொண்டு போயிருந்தாரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம் வந்தாலே அதில் ஏதோ ஒரு லேக், ஏதோ ஒரு விஷயம், அதுக்குள்ள கண்டிப்பாக சில குறைகள் இருக்கும். பட் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸும் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே பிரமாதமாக இருக்கு, செகண்ட் ஹாஃபுமே எங்கேயும் லேக் இல்லாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் பார்த்த ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வர எல்லா படமும் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு சில இடங்களில் குறை இருக்குது. பட் எனக்கு இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் படம் தான், பட் அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்களை போட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பிரமாதமாக பண்ணி மொத்தமாக படத்தில் ஒரு ஒரு 7-8 ஆர்டிஸ்ட் தான் முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களே அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக நடிக்க வச்சிருக்காரு தமிழரசன் பச்சமுத்து. உண்மையிலே இது ஒரு டெபியூட்டன் டேரக்டர்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு டேரக்டர். ஒரு கண்டிப்பாக நிறைய ஃபியூச்சர் இருக்குது. இதுக்கப்புறம் வர படங்கள் இன்னும் பெட்டராக நிறைய நல்ல படங்கள் அவர் பண்ணுவார் அப்படின்றத நம்பலாம். ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம் நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்தது. ஏன்னா படத்துக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இதெல்லாமே அந்த எமோஷன்ஸ் நமக்குள்ள ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுதான் ஒரு முக்கியம். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு கமர்ஷியல் படம், எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நீங்கள் ஒரு இது செலவு பண்ணி ஒரு படம் நீங்கள் எடுத்தாலும் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் மெயினாக ஹாரர் ஜேர்னல் ஃபிலிம்ஸ் நமக்கு வந்து பயம் கொடுத்தணும். அதே மாதிரி ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் உங்களை வந்து ஒரு எங்கேஜிங்காக ஸ்க்ரீன் பிளேல கொண்டு போய் நம்மளை வந்து ஆடியன்ஸை சீட் எஜில் உட்கார வைக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கணும், அட் சேம் டைம் எமோஷன் நமக்கு அதுக்குள்ளே கனெக்ட் ஆகணும். ஆனால் இந்த படத்தில் அவர் பெருசாக ஜெயிச்சது டேரக்டர் அந்த ஒரு எமோஷன் கனெக்ட் ஆனதுனா எனக்கு நிறைய இடங்கள் எமோஷன் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு அப்புறம் ஒரு அட்டகத்து தினேஷ் ஒரு ஒய்ஃப் கிட்ட இருக்கிற அந்த ஒரு அன்யூரியம் அந்த ஒரு அஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து உண்மையில அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது வந்து லைக் அந்த ஒரு ஹியூமன் எமோஷனாக நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கனெக்ட் ஆனால் தான் அந்த படம் ஹிட் ஆகும்.
அது வந்து டேரக்டர் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த ரைட்டிங் படத்தில் நிறைய இடங்கள். அதே மாதிரி அட்டகதி தினேஷோட அம்மா ஒரு இடத்துல பேசுவாங்க, இந்த மாதிரி அவங்க மருமகளை கூப்பிட்டு வர போயிருப்பாங்க, அதான் அட்டகதி தினேஷோட ஒய்ஃபை கூப்பிட்டு வர போயிருப்பாங்க, அம்மா கடைசி 20 வருஷமா நீ தான் எனக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குறேன், எனக்கு எந்த மாத்திரை சாப்பிடணும் கூட தெரியாதுமா, இதனமா என்னை பார்த்துக்கிற, அதே மாதிரி என் பையனையும் இதனமா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வந்தோம் அப்படிலாம் பேசுவோம். அது உண்மையே பிரமாதமாக இருந்தது, ஒரு மருமக ஒரு மாமியாருக்கான அந்த ஒரு கன்வர்சேஷன். இது வந்து கண்டிப்பாக அந்த படம் பார்க்குற எல்லா ஆடியன்ஸும் ஏதோ ஒரு விதத்தில் இதை வந்து கனெக்ட் ஆவாங்க. ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் எப்படி ஒரு டேரக்டர் கட்டுப்படுத்தி அதை நம்மளுக்குள்ள வந்து, ஈவன் நம்ம அந்த ஒரு ரிலேஷன்ஸ்ல இருக்க மாட்டோம், ஏன்னா நம்ம வந்து சின்ன பசங்களாகவும் இருக்கலாம் மிடிலேஜாகவும் இருக்கலாம், பட் அந்த ஒரு ஆடியன்ஸை நம்ம பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் நமக்குள்ள வந்து கேரி அவுட் ஆகுது, பிரமாதமாக இருந்தது. ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல், ரொம்ப சூப்பராக படத்தை கொண்டு போயிருக்காரு, ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த ஸ்க்ரீன் பிளேவே, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இது. ப்ளஸ் வந்து ஏன்னா ஜாதியும் லைட்டாக ஒரு கேஸ் பாலிட்டிக்ஸ் பேசியிருக்காரு, நிறையவும் பேச முடியாது, ஏன்னா அப்படி பேசினா ஜாதி படம் சொல்லி ஒதுக்கிடுவாங்க, ஆனால் இது வந்து ரொம்ப கரெக்டாக செட்டிலாக லிமிட்டாக தான் ஜாதி பேசியிருக்காரு. ரொம்ப நல்ல நீட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல், ஒரு நல்ல படம். ரீசன்ட் டேஸ்ல நான் பார்த்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ல எனக்கு ப்ளூ ஸ்டார் உலகம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது, பட் இந்த படம் வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நீட்டான ஒரு படம், தியேட்டர்ல கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கறதுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு படம். இந்த வீக்கெண்டோ இல்லை அடுத்த வீக்கெண்ட்ல எப்போ டைம் இருக்கும் நீங்க பார்க்கலாம், ஏன்னா இந்த மாதிரி படங்களை தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல கமர்ஷியல் படங்கள் எப்போவாவது ஆடிக்கு ஒரு வாசி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் நம்ம தமிழ் சினிமாவில் வருது, அதனால இந்த மாதிரி படங்களை மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல நீட்டான ஒரு படம், என்னோட சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், கண்டிப்பா தியேட்டர்ல போய் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம், எனக்கு இந்த வருஷத்துலேயே ஏதோ ஒரு 1-2 படங்கள் தான் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களே வந்திருக்கு, அப்படி இருக்கும்போது இதுவும் அந்த வரிசையில் ஒரு முக்கியமான ஒரு படம், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இந்த படம். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். உண்மையாக இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு 0% எக்ஸ்பெக்டேஷனில் ஜஸ்ட் ஒரு டீசர் ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு தியேட்டரில் போய் நான் பார்த்த படம், பட் நான் ஃபுல் ஃபைட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அதே மாதிரி நீங்களும் இதை நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட போய் கூட நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் எலிமெண்ட். கண்டிப்பாக லைக் வந்து தமிழாசர் பச்சமத்துக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது தமிழ் சினிமாவில், நிறைய நல்ல படங்கள் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்தணும், ஏன்னா இந்த மாதிரியான யங் டேரக்டர்ஸ் எல்லாரும் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ஊக்கப்படுத்தி நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரக்டர்ஸ் ஒரு படம் எடுக்கிறாங்க, அது பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கேப் விட்டு போயிடுறாங்க, அது மாதிரி போகக்கூடாது. இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் நிறைய நல்ல நியூ டேலண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நான் தமிழ் சினிமாவில் இன்னும் நல்ல தரமான படங்கள் இந்த மாதிரியான ஒரு படங்கள் வரும்னு நான் சொல்வேன். ரொம்ப ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல். இந்த படத்தின் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 8.5 கொடுப்பேன், அந்தளவுக்கு தாராளமாக ஒருத்தான தரமான ஒரு படம், கண்டிப்பாக ஒரு வேற லெவல் படம்னே நான் சொல்லுவேன் அந்த படத்தை. நான் ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படத்தை நான் வேற லெவல் படம்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அதிகமாக அந்த மாதிரியான படங்கள் எதுவும் நான் வரலன்னு சொல்லுவேன். இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னே நான் சொல்லுவேன், அந்த மாதிரி படம் கண்டிப்பாக தியேட்டர் எல்லாரும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.